ஹாய் கைஸ், ஆப்பிள் ஆன்லைன் ஸ்டோரை வந்து இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நீங்கள் ஆன்லைனில் வந்து பை பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸான ஐபேடு, இந்த மாதிரி வந்துட்டு ஐஃபோன், இதெல்லாமே வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஸ்டோரை வந்து ஆன்லைனில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. டிம் குக் அவர் தான் வந்து ஆப்பிள் நிறுவனத்துடைய சிஇஓ. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆப்பிள் வந்து இந்தியாவில் ஆன்லைன் ஸ்டோரை செப்டம்பர் 23 திறக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஃபோன், மேக், அப்புறம் ஏர்பாட்ஸ், ஐபேட்ஸ், இதெல்லாமே வந்து இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஆப்பிள் நிறுவனம் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ஆஃப்லைனில் தான் செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லலாம் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. செப்டம்பர் 23 தான் வந்து இந்த ஆப்பிள் ஆன்லைன் ஸ்டோரை வந்து இங்கே லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால, அந்த apple.com வெப்சைட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். apple.com அப்படின்னு சொல்லிட்டு க்ரோமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் தான் வரும். இதில் வந்து காலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நோ கான்டாக்ட் டெலிவரி ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யார்கிட்டையும் கேட்காம நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கலாம் சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஓல்டு ஐஃபோனை எடுத்துகிட்டு மேக்கு எங்கள் வெர்ஷனுக்கு வந்து வந்துடுங்க, அந்த மாதிரி சும்மா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துன்னா கூட நீங்கள் அங்கே சாட்ஸ் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி பேசிக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் வந்து இதில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஐஃபோன் எஸ்சி, ஆப்பிள் ஐஃபோன் 11 ப்ரோ, ஆப்பிள் ஐஃபோன் 11, ஒரு 11 ப்ரோ மேக்ஸ், இதெல்லாம் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டி பேக்கேஜஸ், அந்த பேக்கேஜ் இருக்குது பாருங்கள், வாரண்டி பேக்கேஜ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாரண்டி வாங்குற மாதிரி இருக்கும், அது வந்து கொடுப்போம், அந்த ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ், அப்புறம் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி இருக்குதுல்ல, அது வந்து கிடையாது. நீங்கள் வந்து பே பண்ணுறது ஆன்லைனில் தான் பே பண்ணணும். பே பண்ணால் உடனே ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம், அந்த வெப்சைட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் சர்வீஸ் இதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆப்பிள் ஐஃபோன் ஆன்லைனில் ஒரு ஸ்டோர் கொண்டு வர்றாங்க, இந்தியாவில் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தெரியட்டும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.